துஹர் அசர் தொழுகைகளில் மற்ற தொழுகைகள் போல் ஏன் சத்தமாக ஓதுவதில்லை? அசர் தொழுகையின் அசருடைய நேரத்தில் தூங்குவதன் சட்டம் என்ன என்று அசர் சம்பந்தப்பட்ட இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் அசர் இந்த தொழுகையில் சத்தம் இல்லாமல் ஓதிக்கிறாங்க, மற்ற தொழுகையில் சத்தமிட்டு ஓதிக்கிறாங்க. இது ஜஹரியாக, இது சிர்ரி, அதாவது சத்தமிடாமல் ஓதக்கூடிய தொழுகை, சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை என்று சுன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அதை பிரிக்கிறது. இதுதான் காரணம். இரண்டாவது, அசருக்கு பின்னால் தூங்குறது சம்பந்தமாக கூடாது அப்படின்ற சில செய்திகள் வருகின்றன. ஆனால் அவைகளெல்லாம் மிகவும் பலகீனமான ஹதீஸ். யார் அசருக்கு பிறகு தூங்கி புத்தி பேதளிக்கிறதோ அவர் அவரை தவிர வேறு யாரையும் குறை சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு செய்தி வரும். இதெல்லாம் மிக மிக பலகீனமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வெறுத்தார்கள் என்று வரக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் அது இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள். அது கூட மார்க்க ரீதியான தடை, ஹராம், தூங்கக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதில்ல. ஒருவருக்கு வந்து அந்த நேரத்தில் தூங்கித்தான் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் ஒரு தூக்கம் மிகச்சிட்டுன்னு சொன்னால் அவர் இஷாவுக்கு அவருக்கு எழும்பிக்கொள்ளலாம் என்றால் தாராளமாக என்ன செய்யலாம், அவர் தூங்கிக் கொள்ளலாம். ஆனால் தூங்கத்தை ரசூலுல்லாஹி அந்த இடத்துல வெறுத்தாங்க. அதை வந்து மிச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அந்த நேரத்தில் தூங்குவதை விரும்பவில்லை. காரணம், அந்த மாதிரி நேரத்தில் தூங்குவது என்பது இரவு தூக்கத்தை இல்லாமாக்கும். விஷாவை சில பொழுதுகள் எங்களுக்கு பிந்தி போகலாம். ஏன்னா விஷாவை பிந்தி போகும், அப்படி அதாவது ஜமாத்து பிந்தி போகும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அது ஹராம். அப்படி இல்லாத வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்ற தேவை ஏற்பட்டால் சுபகுக்கு போகிறோம் தூங்கிக்கலாம், அசருக்கு போகிறோம் என்ன செய்யலாம், தூங்கிக்கலாம். மார்க்க ரீதியான எந்த தடையும் இல்லை. மார்க்க ரீதியான கடமைகளை பிற்போடுகின்றார் வைப்பில் அதில் தகாவுன் பொடுபோக்கு காட்டக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால் மட்டும் அந்த தூக்கம் எனது. மார்க்க ரீதியாக கடுமையான கண்டனத்தோடு வந்த ஹதீஸ்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோமா? அதாவது காண எனாமு அனிஸ் சலவாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைகளை விட்டும் தூங்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜிலே கண்ட ஒரு காட்சியை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை காட்சியை சொன்ன ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். ஒருவர் மிகைத்து தூங்கிவிட்டால், அதாவது மன்னாம அன் சலாத்தின் அவு நசியஹா ஃபல் யுசல்லிஹா இதா தக்கரா, அதாவது ஒருவர் தொழுகையை மறந்து தூங்கிட்டார் என்று சொன்னால் அவர் ஞாபகம் வந்தவுடனே தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இது அல்லாமல் தூங்குவதற்கு தடை அப்படி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையறுக்கப்படவில்லை.